Hi friends, இந்த வீடியோல நம்ம செய்ய போற ரெசிபி garlic butter naan அது எப்படி செய்யறதுன்னு இப்ப நம்ம வந்து பார்த்தறலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு bowlல வந்து தண்ணி வந்து எடுத்துக்கேன். அதுல வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சக்கரை வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு dry yeast வந்து சேர்த்துக்கிறேன். இப்ப yeast வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகட்டும். இத நல்லா ஒரு தடவை mix பண்ணி விட்டு ஒரு 5 minutes அப்படியே வச்சிரலாம். Next வந்து ஒரு பவுல்ல வந்து 2 கப் அளவுக்கு நான் வந்து மைதா வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ 2 கப் அளவுக்கு நம்ம வந்து மைதா சேர்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ஒரு 5 minutes வச்சிருந்தோம் பாத்தீங்களா? அந்த தண்ணியை வந்து இதல நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதல நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு sunflower oil வந்து சேர்த்துக்கிறேன். அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த 2 கப் மாவுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை நம்ம வந்து mix பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த ஈஸ்ட் தண்ணியே வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். இந்த மாவு இப்போ செய்கிறதுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா mix பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா நம்ம வந்து உருட்டியாச்சு பாருங்கள். ரொம்ப ஹார்டாகவும் இருக்க வேணாம், ரொம்ப வந்து லூஸாகவும் இருக்க வேணாம், மீடியமாக இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு 1.5 ஒரு 2 hours வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சிட போகிறேன். அப்போ தான் வந்து நம்ம வந்து ஈஸ்ட் சேர்த்துருக்கிறனால நல்லா வந்து இந்த டோ வந்து டபுள் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து அப்படியே வச்சிட போகிறோம். நான் வந்து கரெக்டாக வந்து 2 hours வந்து அப்படியே வச்சிட்டேன். 2 hours அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், அப்படியே நம்ம வச்சுருந்த டோ வந்து அப்படியே டபுள் ஆகிடுக்கு பாருங்க. திரும்ப ஒரு தடவை நம்ம நல்லா ஒரு தடவை பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஒரு தடவை பிசைஞ்சு விட்டதும் நம்ம சின்ன சின்ன உருண்டையாக நம்ம வந்து போட்டுடலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் நம்ம வந்து உருட்டிக்கலாம். இதை இப்போ இந்த அளவுக்கு உருட்டியாச்சு. இதையும் க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 hour நீங்கள் வந்து வச்சுருக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து garlic butter நான்றனால நம்ம வந்து பட்டர் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து 2 spoon அளவுக்கு பட்டரை வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து 1/2 spoon அளவுக்கு வந்து பூண்டு வந்து பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் அதில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு தடவை mix பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு 1/2 hour அப்புறம் இப்போ நம்ம வந்து ஒரு நான் மாதிரி நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம். அந்த சைஸில் இப்போ ஒவ்வொரு உருண்டையாக நம்ம வந்து தேய்ச்சி நம்ம வந்து தோசை தவாவில் போட்டு நம்ம வந்து எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இது மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. மாவு கொஞ்சம் நீங்கள் வந்து மைதா மாவு போட்டே நீங்கள் வந்து தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும். இப்போ இந்த சைஸ்க்கு நான் வந்து தேய்ச்சிட்டேன். இதை வந்து நான் வந்து தோசை தவாவில் போட்டு எடுத்துக்க போகிறேன். இது மாதிரி நான் வந்து எல்லா உருண்டையும் நான் வந்து தேய்ச்சி வச்சுட்டேன். நான் வந்து எண்ணெய் எதுவுமே வந்து அந்த பேனில் வந்து தேய்க்கலை. ஃபஸ்ட்டு வந்து நான் மட்டும் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த பட்டரும் அந்த garlic மிக்சரை வந்து ஒரு ப்ரஷ் வச்சு ஃபுல்லாக நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். ஒரு சைடு மட்டும் இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குட்டி பபிள்ஸ் மாதிரி வர ஆரம்பிக்குது பாருங்க. இது மாதிரி கொஞ்சம் நல்ல பபிள்ஸ் கொஞ்சம் பெருசாகிற வரைக்கும் வச்சுருந்து அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ ஒரு சைடு வந்துட்டு குக் ஆகிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா இந்த சைடும் நீங்கள் வந்து கொஞ்சோண்டு பட்டர் வந்து தடவிக்கலாம். நான் வந்து ரொம்ப லைட்டாக மட்டும் பட்டர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். பட்டர் நான் வேணாம் அப்படின்னா வந்துட்டு கொஞ்சோண்டு ஆயில் மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இந்த நானை வந்து போட்டு எடுத்துக்கோங்க. அதுவுமே ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், 2 sides நல்லா குக் ஆகிடுச்சு. இதை நான் வந்து ஒரு பிளேட்டுக்கு நான் வந்து மாற்றிடுறேன். இப்போ நம்ம சூப்பரான பட்டர் நான் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு நான். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் வந்து பட்டர் சிக்கன் செஞ்சுருந்தேன். இதோட ரெசிபியும் நான் வந்து ஏற்கனவே போஸ்ட் பண்ணிட்டேன். கீழே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த லிங்க் தரேன். கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.